ஹலோ கைஸ், அப்போ நான் தான் உங்கள் பேக் பேக் தமிழ் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து லடாக் வரைக்கும் பழைய தாத்தா சைக்கிளில் வந்துட்டு ட்ராவல் பண்ணி போனால் கிட்டத்தட்ட 79 நாள். இப்போ நம்மளோட கோப்ரோ வந்துட்டு ரிப்பேர் ஆகிடுச்சு, எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு தான் நம்மளோட கடைசி வீடியோ நம்ம யூடியூப்பில் போட்டிருந்தோம். இன்றைக்கி வாக் பண்ணுறது எப்படி ஏதுன்னு தெரில. பட்டு இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகி கெட்டப் ஆகி உட்காந்துட்ருப்பீங்க லைஃப்பில். உங்களுக்கு தெரியுங்களா, நான் இந்த சிங்கப்பூர் ரைடு ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் நம்ம லிகமெண்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் செகண்ட் ஃபெயிலியர் நம்ம கோப்ரோ வந்து இதாகிடுச்சு. இப்போது இந்த மாதிரி ஃபெயிலியர் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் நிறைய ஃபெயிலியர்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்ல முடியாது. பட் அந்த ஃபெயிலியர்லாம் வந்துட்டு நான் ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ண அது ஓவர் கம் ஆகி வந்துட்டு இருந்தது. பட் என்னென்னா, லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு ஏதாச்சும் அச்சீவ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் இருக்கும். ஃபெயிலியர் இருக்காமல் சக்ஸஸும் இருக்காது. அதாவது நான் சைக்கிளில் வந்துட்டு கஷ்டப்பட்டு ஒரு மேடு ஏற்றும்போது அந்த ஸ்ட்ரெயின் வந்து எனக்கு நல்லா தெரியும். எவ்வளோ அது ரிஸ்க்கு, எவ்வளோ வழி தெரியும், எவ்வளோ மென்டலி வந்துட்டு நம்ம அஃபெக்ட் ஆகலாம் தெரியும். பட் அந்த மேடு ஏறும்போது ஒரு இறக்க வரும் பாருங்க, அந்த இறக்கத்தில் தான் உங்களுக்கு ஃபுல் ஹாப்பினஸ் கிடைக்கும். அதே மாதிரி தான் நம்ம இப்போ அந்த மேடு ஏறிட்டு இருக்கோம். அந்த மேடு ஏறி அங்கே டாப்லேருந்து இறங்கும் போது தான் நம்மளோட ஹாப்பினஸ் கிடைக்கும். இப்போ யாருமே வந்துட்டு வாழ்க்கையில் தோத்துட்டுன்னு சொல்லிட்டு சூசைடு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அடுத்த நாளுக்கு வெயிட் பண்ணுங்கள். இது சூசைடு முடியும், சொர்க்கமான ஒரு வாழ்க்கை அடுத்த நாளில் இருக்கும். இப்போ டோன்ட் லிவ் யுவர் ஹோப், ஃபெயிலியராக இருக்கிறது சந்தோஷப்படுங்க. ஆனால் ஃபெயிலியரில் தான் அதிக விஷயம் கற்றுக்க முடியும். ஹோப் யூ கைஸ், அப்போ நம்மளுக்கும் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள்.